இப்போது நீ இருக்கும் சொர்க்கத்தில் உன்னை சுற்றி சுழண்டு கொண்டிருக்கும் என் நினைவுகள் உன் கண்களில் படவே இல்லையா என பரிதவித்து கேட்டவனிடம், நான் இருக்கும் நெருக்கடியில் நீ நின்றாலே தெரியாது, இதில் உன் நினைவுகளை வேறு பார்க்கணுமாவென புளிச்சென துப்பினாய். வழக்கம்போல் எப்போதும் போல் வெக்கமில்லாமல் துடைத்து கொண்ட நான் இப்போது கேட்கிறேன், ஒரு தேநீர் வேண்டும். நேரில் பேச ஆயிரம் இருக்கிறது, அவ்வளவு பேராசை எல்லாம் ஆகாது என்பது தெரிந்ததால் அளவாக கேட்கிறேன். கோழி தேநீரின் முதல் மிடருக்கும் கடைசி மிடருக்கும் இடைப்பட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்கிக் கொடு. மனம் இருந்தால் எனக்கும் ஒரு கோழி தேநீர் வாங்கிக் கொடு.